ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது தமிழனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி டிகேவோட நிலைமை ரொம்ப மோசமாச்சுங்க. அதாவது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. இவருக்கு பதிலாக பண்ட்டை கொண்டு வந்து பண்ட்டு சொதப்பி டிகே பெஞ்சில் தான் உட்கார வச்சுருந்தாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் அன்றைக்கி எதிரான போட்டியில் அதான் வெளில வந்தாச்சு, இனிமேல் என்ன அப்படிங்கிற மாதிரி போனால் போதுன்னு டிகேவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் பேட்டிங்கோட டிகேவுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஆனால் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக பவுலிங் போட அலோவ் பண்ணியிருக்காங்க. தினேஷ் கார்த்திக்கும் ஒரு ஓவர் போட்டிருக்காருங்க. இதில் கொடுமையான உச்சக்கட்டம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய கோப்பை 2022 பேட் பிடிச்சி டிகே ஃபேஸ் பண்ணது ஒரே ஒரு பாலு. ஆனால் அவர் பவுலிங் போட்டது பார்த்தீங்கன்னா 6 பாலு. ஒரு ஃபினிஷருக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா. அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு ஓவர் கொடுத்தாங்கல்ல, அதையாச்சும் ஒழுங்காக போட்டாரான்னு கேட்டிங்கன்னா 18 ரன் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து டிகே ஓவரில் வந்து அடிச்சிருப்பாங்க. இந்திய வீரர்கள் யாருக்குமே எக்கானமி 7 மேலே போகலை. டிகே ஓவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 18 எக்கானமி ரேட் வச்சு அந்த ஒரு ஓவரையும் பார்த்தீங்கன்னா மோசமாக தான் வந்து டிகே வந்து போட்டிருக்காரு. நன்றி.